வணக்கம். என் பேர் வந்து மணிவண்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மட்டப்பிரையூர் கிராமம். எங்களுடைய குலத்தொழில் வந்து மண்பாண்டம், சட்டிப்பானை சேர்த்து இதுமாரி இந்த ஒரு 15 வருஷமாக இந்த விநாயகர் சிலை செய்யணுங்கிறோம். பெயிண்டிங் வந்து இந்த 15 வருஷமாக பண்ணிடுறோம். வந்து இதுக்கு முன்னே சாதாரணமாக வெறும் மண் மட்டும் செஞ்சு, மண் பிள்ளர் மட்டும் செஞ்சு எதுவும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த கலர் டிசைன்லாம் கொடுத்து இப்போ வேலை செஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிற மாதிரி 1000 செய்வோம், இல்லை 1-2000 கூட செய்வோம். வந்து ஆர்டர் கிடைக்கிற மாதிரி செய்வோம். நாங்களாம் கொஞ்சம் ஏறத்தாழ எடுத்துன்னு போயிட்டு விற்றுட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு போய் ஒரு 300-400 பீஸ் எடுத்துன்னு விற்றுட்டு வந்துடுவோம் வெளியில். சும்மா ஒரு 6 அடியிலேருந்து ஒரு இப்போத்திக்கு இந்த கொரோனா பீரியட்னால பெரிய பிள்ளர் எடுத்துனு வர முடியல. இந்த நாங்கள் முடிஞ்சளவுக்கு 2-3 அடி வரைக்கும் செய்கிறோம். நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு கோட்டிங் மட்டும், வார்னிஷ் ஃபினிஷிங் மட்டும் வார்னிஷ் பிடிப்போம். கேட்டவங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா அப்படியே சாதாரண வாட்டர் கலரே அச்சு கொடுத்துருவோம். வந்து நாங்கள் வந்து இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் டவுன் தான் வந்து, வியாபாரம்லாம் கொஞ்சம் கம்மி தான் வந்து. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு தொழில்னு செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து போன வருஷம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த வருஷமாவது கொஞ்சமாக போகமான்னு கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்க வந்து நாங்கள். அது போனால் தான் தெரியும், இப்போ விநாயகர் சதுர்த்தி நெருங்குறது தான் தெரியும். வந்து கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் விடுதோ பார்த்துக்கணு தான் செய்யணும். வந்து கொரோனாக்கு முன்னெலாம் 3000 சிலைக்கு மேலே செய்வோம். வந்து நாங்கள் சின்னது 6 அடியிலேருந்து வீட்டில் சேர்த்து 1-2 அடி வரைக்கும் செய்வோம். 2-3 சிலைக்கு செய்வோம். வந்து இப்போ பார்த்துனாக்கா ஒரு 1000 பீஸ் விற்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு மண் விநாயகருக்கு வந்து ஏரியில் போயிட்டு மண் எடுத்துன்னு வந்து அதை நல்லா உலர்த்தி காய வச்சு, நல்லா தூளை நறுக்கி ஊற வச்சு, ஊரனை விட்டிக்கு நல்லா மண்ணை பிசைஞ்சு மெரித்து, அப்புறமா இந்த மோல்டில், விநாயகர் சிலை மோல்டில் போட்டு எடுப்போம். வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா இப்போ ஒரு 1 நாளைக்கு 10-15 போடுவோம். வந்து போட்டு எடுத்து அது கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி சீர் பண்ணுற வேலைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 விநாயகர் போடலாம். நான் வந்து அதை போட்டு சீர் பண்ணுற வேலை சரியாக போடும். ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து எல்லாமே பேப்பர் மா விநாயகர்னால் தான். இது வந்து 1 நாளைக்கு 1 தான் செய்ய முடியும். இது வந்து 4-5 மோல்டில் நல்லா மாவு, இந்த மரவள்ளிக்கிங்க மாவுலாம் போட்டு பிசைஞ்சு பேப்பர் ஆட்டெலாம் போட்டு ஒட்டி காய வச்சுருவோம். வெயில் நல்லா காய்ச்சி தான் இந்த வேலை கூட செய்ய முடியும். வெயில் காயலைனா செய்ய முடியாது. வந்து அது காய்ஞ்சி விட்டிக்கு எல்லாத்தையும் திரும்ப ஜாயின் பண்ண விட்டிக்கு அது நல்லா காய வச்சு அதுக்கு அதையும் ஃபினிஷிங் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒயிட் அடிக்கணும். ஒயிட் டெஸ்ட்டு ஆரம்பம் மேற்கொண்டு இது மாதிரி கலர்லாம் கொடுப்போம். வந்து நாங்கள் பச்சை விநாயகர் போட்டு அது வந்து நிழல்லே காயணும். ஃபஸ்ட்டு நிழல்லே காய்ஞ்சி விட்டிக்கு, அப்புறமா வெயில் காய்ஞ்சி விட்டு வெயில் எடுத்து வச்சு ஒரு அச்சிலேருந்து எடுத்து போட்டு காய ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வச்சாக்கா குறைஞ்சபட்சம் 5-6 நாள் ஆகணும். வந்து அதுக்கப்புறமா தான் அதை வந்து வெயில் எடுத்து காய வச்சு விரிசல் இருந்துச்சுனாக்கா விரிசலில் போட்டு தேவையான பொருள்லாம் போட்டு ஜாயின் பண்ணி சாக் போட்டு அச்சு விட்டுட்டுனா அதுக்கப்புறமா 10 வருஷம் கூட அந்த 20 இடத்துல இருந்துச்சுனாக்கா 10 வருஷம் கூட எதுவுமே இருக்கும், எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்து தண்ணியில் போட்டால் தண்ணியெலாம் போட கரைஞ்சிடும். வந்து எல்லாமே இங்கே செய்கிறது எல்லாமே தண்ணியில் போட கரைஞ்சிரும். மண்ணாட்டம் இந்த விநாயகர் எல்லாமே சரி, இந்த பிளாஸ்டிக் பாரிஸ்லாம் அதெல்லாம் செய்யலை. நாங்கள் வந்து ஒன்லி இயற்கையான முறையில் செய்கிற விநாயகர் தான் எல்லாமே. இங்கே வந்து எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத அளவு செய்கிறோம். நாங்கள் வந்து விநாயகருக்கு வந்து போடுறதுல தான் திரும்ப இப்போ நாங்கள் வந்து அங்கே விற்கும் போது என்னென்னு கட்டினாக்கா இந்த மாவில் செய்கிறது தான் திரும்ப விற்போம். அதுக்கு முன்னே பெருசெல்லாம் போவோம். இந்த ஒரு போன வருஷமும் இந்த வருஷமும் இந்த பெரிய விநாயகர் எத்தனைன்னு போகல. சின்னதோட சரி, அதிகாரி வந்து பார்த்தா கூட நம்ம எங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்தோன்னாக்கா மாசு இல்லாத அந்த குறையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. வந்து மண்ணில் சேர்த்தாங்க ஈஸி. வந்து மண்ணில் சேர்த்து ஈஸினாக்கா மண்ணில் 1 நாளைக்கு செஞ்சாக்கா அன்றைக்கி கூட அந்த வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தோனாக்கா மாவில் சேர்த்து 3 நாள் வேலை வாங்குது. இது வந்து என்ன எது பார்த்தாலும் மண்ணில் சேர்த்து ஈஸி, மாவில் சேர்த்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க. வந்து மாவுன்னு பார்த்தோனாக்கா அதை 3 விதமான பொருள் சேர்த்து செய்கிறது. மாவு நல்லா ரொட்டி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு அச்சு வந்து வெயிலில் வச்சு அதை அந்த மாவு பிசைஞ்சு நல்லா ரொட்டி மாதிரி தேய்ச்சி எடுத்துன்னு போய் அதை போட்டு எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் எல்லாமே படியிற மாதிரி செய்யணும். படியிற மாதிரி செஞ்சுட்டு இந்த இப்போ சிமெண்ட் அட்டை அந்த கூழுப்பு தேய்ச்சி ஒட்டி காய வச்சா 1 நாள் ஃபுல்லாக காயணும். காய்ஞ்சி விட்டி தான் அதுக்கப்புறமா அது வெளியே வரும். 1 நாள் ஃபுல்லாக காய்ஞ்சி விட்டு தான் அந்த விநாயகரே வெளியே வரும் ஒரு பார்ட்ஸாக. அது எல்லாத்தையும் அப்புறமா ஒன்று ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி செய்கிற வேலைக்கு இது ரொம்ப வேலை கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேலை கஷ்டமாக இருந்தாலும்
இது கொஞ்சம் எடுத்த வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், எடுத்துகிட்டு விட்டுக்கு கொஞ்சம் ஈஸி. இது நான் கொஞ்சம் டைம் ஆகுது, இது டைம் ஆகாது, அதான் வித்தியாசம். மண்ணுக்கும் மாவுக்கும் வித்தியாசம் உண்டு. மாவில் சேர்த்து பார்த்தோன்னா கொஞ்சம் எம்ம பைசமாக செய்யலாம், மண்ணில் செய்ய முடியாது அந்தளவுக்கு. ஸ்டார்டிங்கு 50 ரூபாயிலேருந்து இருக்குங்கண்ணா விநாயகர் வந்து, 50 ரூபாயிலேருந்து நான் செய்கிறது பார்த்தோன்னா இந்த பெருசு வந்து 2000 ரூபான்னு கொடுக்குறேன் நான். இப்போதைக்கு நான் சேர்த்து பார்த்தோன்னா ஹையஸ்டாக 2000 ரூபா, அவ்வளோதான். 50 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது நடுமித்தது என்ன சேர்த்துன்னு இருக்குது வந்து நம்மக்கிட்ட. 6 அடி வந்து 50 ரூபான்னு கொடுப்போம் நாங்கள் விற்கிறது. விற்கிறது நாங்கள் வந்து 2000 ரூபான்னு விற்போம். தொழில்னு பார்த்தாக்கா இப்போதைக்கு சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்குன்னு பார்த்தோன்னாக்கா லாபகரமான தொழில் தான் வந்து, எந்த விதமான தடங்களும் இல்லாத இருந்துச்சுன்னா நல்ல லாபம் தான் தொழில் வந்து. சில தடங்கள் இருந்ததுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த விற்கும்போது இந்த போன கொரோனா பீரியடில் விற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் வந்து. இந்த டைம் எப்படி இருக்குமோ அது கவர்மெண்ட்டு தான் பார்த்துட்டு சொல்லணும் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம். பெருசு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அது ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் அது பெருசு விற்கலை. நாங்கள் வந்து சின்னது மட்டும் விற்றுன்னுக்குறோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச வெட்டிக்கு மண் வேலை சக்கரத்தில் சேர்த்துனு கட்டினாக்கா கார்த்திகை மாதம் சீசனுக்கு அகல் செய்வோம். அதுக்கப்புறம் போச்சுனாக்கா சொப்பு இதுமாரி சட்டிக்கிட்டே ஒரு காப்பிடியாச்சுலேருந்து ஒரு படியாச்சு பல்லா வரைக்கும் செய்வோங்க வந்து நாங்கள் வந்து. மேற்கொண்டு மண் சம்மந்தப்பட்ட பாத்திரம்னு கட்டினாக்கா சமையல் செய்கிற பாத்திரம், கோயம் சட்டி, கல் சட்டி, எல்லா விதமான பொருளும் செய்வோம் மண்பாண்டத்தில் வந்து. சொப்பு இந்த உண்டியல் கலர் உண்டிகள்லாம் செய்வோம் வந்து நாங்கள் இந்த சீசன் முடிஞ்சிச்சுனா வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வருமானம் பார்த்தோனாக்கா இப்போ எல்லாம் ஒரு சிலர் வந்து இந்த நாட்டு அதை மண்பாண்டிக்கு மண்பாண்ட பொருளுக்கு வந்து திரும்புகிறாங்க, விருப்பமாக இருக்குது வந்து. மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்றது வந்து உடல் நலத்துக்கு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு மாறி இருக்கிறாங்க. அந்த தொழில் பொறுத்தளவுக்கு வியாபாரம் கம்மி தான், இன்னும் இருந்தாலும் நம்ம ஒரு சிலருக்காகசரம் செஞ்சு முடிஞ்சளவுக்கு கொடுக்குறோம் நாங்கள் வந்து. வீட்டுக்கு தேவையான ஒரு 4-5 பேர் குடும்பங்கிறாங்க, ஒரு 5-6 பேர் இருக்கிறது மாதிரினாக்கா இந்த கேள் சட்டி, கோயம் சட்டி அந்த லெவலு. இந்த பொங்கல் அன்றைக்கி இப்போ பொங்கல் பானை ஒரு காப்பிடி அரிசிலேருந்து ஒரு காப்பிடி அரிசி அரைப்படி ஒரு படி அந்த அளவுக்கு சொன்னால் செஞ்சு கொடுப்போம் நாங்கள் வந்து. கேட்டால் மண் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் வந்து. இது வந்து குறைஞ்சபட்சம் 5 தலைமுறையாக பண்ணுறாங்க வந்து நாங்கள் வந்து. எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து பண்ணிக்கிறாங்க இந்த தொழில் வந்து. அது கூட நிலநிலை இருந்துச்சு, ஏதோ இருக்குது நிலநிலை கூட இருக்குது வந்து. இருந்தாலும் அந்தளவுக்கு அதில் கூட எல்லாம் கணக்கு பண்ணுற வேலைக்கு அது நஷ்டம் தான் வருது அதில் வந்து. சரி இதிலாவது கொஞ்சம் செஞ்சு இதில் தான் கொஞ்சம் கிடைக்குது. அதுவும் இந்த 2 வருஷமாக கொஞ்சம் டவுனு தாங்க இருந்தது எல்லாமே. எல்லா விஷயத்தும் கொஞ்சம் டவுனு தான் வந்து இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து. வேலைன்னு பார்த்தோனாக்கா எல்லா வேலையும் நானே தானே செய்து வந்து. முதல்ல ஸ்டார்டிங் எல்லாம் மண் ப்ராசஸ்லேருந்து மாவு ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நானே பார்த்துக்குவேன் எல்லாத்தையுமே வந்து. ஒரு இடத்துலேருந்து இந்த சின்ன இதெல்லாம் இப்போ ஒருத்தரை நம்பி நான் செய்யலை இந்த தொழில் வந்து. என்னுடைய சொந்த முயற்சியே எல்லாமே பிள்ளையார் போடத்துலேருந்து பெயிண்டிங் வேலை முதற்கொண்டு எல்லாமே நானே தான். அதுமாதிரி நம்மக்கிட்ட ஆள் வந்து செய்யணாக்கா ரொம்ப இந்த காலத்தில் கூலி ஊற்ற செய்ய முடியாது வந்து அந்தளவுக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் அந்த கோயிலில் வந்து உட்காந்து பெயிண்டிங் பண்ணுறவங்க வருவாங்க வந்து. சாதாரணமாக இப்போலாம் வந்து பெயிண்டிங் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வேலையை செய்ய முடியாது வந்து. அந்தளவுக்கு வியாபாரமும் ஆகலை அந்த டைமில், ஒன்றும் பண்ண முடியாது வந்து இதில் வந்து.